Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. கல்லாமொழி டு இலங்கை பயணம். கியூ பிரிவுக்கு வந்த ரகசிய தகவல். அதிகாலையில் ரோந்து சென்ற போலீஸ். சந்தேகத்தை கிளப்பிய லோட் லாரி. மூட்டையாக மாட்டிய போதை வஸ்து. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பீடி இலையில் இலங்கைக்கு கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் கியூ பிரான்ச் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜய் அனிதா தலைமையிலான போலீசார் ரோந்து செல்ல முடிவெடுத்தனர். அதன்படி ஜூலை 22 அதிகாலை 2 மணியளவில் போலீசார் கல்லாமொழி கடற்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் கல்லாமொழி கடற்கரை அருகே நின்று கொண்டிருந்த லோடு வேனை கியூ பிரிவு போலீசார் சோதனை செய்தனர். அதிகாலையில் நடந்த இந்த அதிரடி சோதனையில் 30 கிலோ எடை கொண்ட 106 பீடி இலை மூட்டைகள் லோடு வேனில் பதுக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கியூ பிரிவு போலீசார் பீடி இலை மூட்டைகள் அனைத்தையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து லோடு வேனில் இருந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த டிரைவர் விஜயகாந்த், நெல்லை மாவட்டம் பனங்குடியைச் சேர்ந்த பாண்டியன் ஆகிய இருவரை பிடித்து கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் பறிமுதல் செய்யப்பட்ட பீடி இலைகள் கல்லாமொழி கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்றது தெரிய வந்தது. அதிகாலை நேரத்தில் நடக்க இருந்த சட்டவிரோத செயலானது கியூ பிரிவு போலீசாரின் முயற்சியால் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதையடுத்து இலங்கைக்கு பீடி இலைகளை கடத்த முயன்ற இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கடத்தலுக்கு பயன்படுத்திய லோடு வேன் மற்றும் ஃபைபர் படகை பறிமுதல் செய்தனர். தற்போது மூட்டை மூட்டையாக பிடிபட்டுள்ள பீடி இலைகளின் சந்தை மதிப்பு 75 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று போலீசார் தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் கடத்தல் பின்னணியில் உள்ளவர்கள் யார், பீடி இலைகள் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டு யாருக்கு கடத்தப்பட்டது என்று பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக கடத்த முயன்ற 30 கிலோ எடை கொண்ட 106 பீடி இலை மூட்டைகள் கியூ பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.